ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபஸ்ட் டைம் இருக்கிற ஃபஸ்ட்டு பாடத்தை பார்க்க போகிறோம். இது செவன்த்து ஃபஸ்ட் டைம் இருக்கிற ஃபஸ்ட்டு பாடம். ஃபஸ்ட்டு பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். ஸோ இந்த பாடத்தை தான் நம்ம வந்து இன்றைக்கி பாடமாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது பாடத்தில் என்ன முக்கியமான டாபிக் இருக்குது, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இடைக்காலத்தில் இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, அதற்கான சான்றுகள், ஸோ இடைக்காலத்தில் யார் யார் வந்து போனாங்க, அதாவது வெளிநாட்டு பயணிகள் யார் யார் வந்து போனாங்க, அப்போ இடைக்கால இந்தியாவில் அதாவது வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி சில வரலாற்று அறிஞர்கள் தமது குறிப்பில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு சின்ன பாடம் தான், ரொம்ப பெருசெலாம் இல்லை, நார்மல் சின்ன பாடம் தான். அதை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது இடைக்கால இந்திய வரலாற்றில் ஆதாரங்கள். ஸோ இந்த இடைக்கால இந்திய வரலாறு எப்படின்னா, ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா, கிபி 700 முதல் கிபி 1200 வரை தொடக்க இடைக்கால இந்திய வரலாறுனும், கிபி 1200 முதல் கிபி 1700 வரை பின் இடைக்கால இந்திய வரலாறுன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ வந்து இடைக்கால இந்திய வரலாறு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. என்னென்னா, கிபி 1700 1200 வரைக்கும், அதே 1200 1700 வரைக்கும். ஸோ வந்து இந்த ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் இருக்கார், அவுரங்கசீப்பின் வரலாற்று அவைக்கள அறிஞர் காஃபி கான் புகழ்பெற்ற கூற்று. ஸோ வந்து காஃபி கான் ஒரு வரலாற்று அறிஞர் வந்து ஒரு சில புகழ்பெற்ற கூற்றுகளை வச்சுருக்காரு. எதை முன்மொழிந்து அவர் வந்து அந்த கூற்றை வச்சுருக்காருன்னா, வரலாற்று ஆசிரியரின் கடமைகள். ஸோ வந்து வரலாற்று ஆசிரியருடைய கடமைகளாக வந்து இது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கூற்றுகளை நமக்கு கூறியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசமாக உள்ளவராக இருத்தல். ஸோ வந்து விஸ்வாசம் உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, லாப நோக்கம் இன்மை, லாப நோக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆபத்துக்கு அஞ்சாமல் இருக்கணும், ஒருதலை பட்சமாக இருத்தல் கூடாது அப்படிங்கிறாரு. விருப்பு வெறுப்பின்றி இருத்தல்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை. ஸோ வந்து நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நேர்மையுடன் எழுதுதல். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியருடைய கடமைகள் அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப்பின் அவைக்களப்புலவராக இருந்த காஃபி கான்ங்கிற அறிஞர் வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வரலாறு. வரலாறுனா சான்றுகள்னு வருது. இந்த சான்றுகள்லாம் என்னன்னு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலத்தை மறுக்கட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் பதிவுகளே சான்றுகளாகும். ஸோ வந்து கடந்த காலத்தில் மறுக்கட்டுமானம் செய்வதற்காக உதவக்கூடிய ஆவணங்களையும் சான்றுகளையும் பதிவுகளையும் சான்றுகள்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த சான்றுகள் வந்து டூ டைப் ஆஃப் சான்றுகள்னு சொல்கிறாங்க. என்னென்ன டைப் அப்படின்னா, முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் சான்றுகளையும், முதல் நிலை சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகள்னு சொல்கிறாங்க. இதில் முதல் நிலை சான்றுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறிப்புகள், அதாவது பொறிப்புகள்னால் கல்வெட்டுகள், இந்த செப்பு பட்டயங்கள்லாம் இங்கே பொறிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, நினைவு சின்னங்கள், நாணயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து முதல் நிலை சான்றுகள். அடுத்து பார்த்திங்கன்னா, இரண்டாம் நிலை சான்றுகள்னால் இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயணக்குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதிகள். ஸோ வந்து இதெல்லாம் வந்து செகண்டரி. ஸோ வந்து இரண்டாம் நிலை சான்றுகள்னால் இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயணக்குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதிகள். ஸோ இதெல்லாம் வந்து இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாடத்தில். ஸோ வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னா, நம்ம பொறிப்புகள். பொறிப்புகள்லாம் என்ன சொன்னால் ஏற்கனவே, நம்ம கல்வெட்டுகளும் செப்பு பட்டங்களும் பொறிப்புகள்னு சொல்கிறோம், சரிங்களா? அது இந்த இடத்துல டைட்டிலாக வரும், கொஞ்சம் விட்டு போச்சு. ஸோ மெயின் என்ன பார்த்தீங்கன்னா, பொறிப்புகளில் 13ஆம் நூற்றாண்டு முதலாக இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாகவும், செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்ததன் விளைவாகவும், அவற்றுக்கு பதிலாக மாற்றாக குறைந்த செலவிலான பனையோலைகளும் காகிதங்களும் பயன்பாட்டுக்கு வந்த. ஸோ வந்து 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் வந்து காகிதங்கள் பனையோலைகள்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வந்தது. ஏன்னா வந்து செப்பு பட்டயங்கள் விலை உயர்ந்ததாகவும் இருந்ததுனால இந்த மாற்றம் ஏற்பட்டுருக்கு, சரிங்களா? இந்த காலம் வந்து ஒரு இஸ்லாமிய பாரசீக காலகட்டம், சரிங்களா?
ஸோ வந்து அதில் வந்து கல்வெட்டுகள் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, ஸோ கல்வெட்டுகள்ங்கிறது கொடை வழங்கியவரின் அறச்செயல்களே அதிகம் பதிவு. ஸோ வந்து இந்த கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொடை வழங்கியவர் யார் இருக்கிறாங்களோ அவருடைய அறச்செயல்களை மட்டும்தான் பதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டுகள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உருத்திரமேரூர் கல்வெட்டு ஒரு சான்று, இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டுகள் குறிப்பிடுது, சரிங்களா. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பு பட்டயங்கள் என்ன, அது எதை பற்றி கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிற்கால சோழர்கள் அதாவது 10-13 நூற்றாண்டில் காலகட்டத்தில் பல செப்பு பட்டயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஸோ வந்து பிற்கால சோழர்களத்தில் பல செப்பு பட்டயங்கள் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றில் கொடை வழங்கியவர் கொடை பெற்றவர் ஆகியோரின் விவரங்கள் பதிவு. ஸோ வந்து இந்த ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் மக்கள் வந்து, அதாவது கொடை வழங்கியவரும் கொடை பெற்றவரும், ஸோ இந்த ரெண்டு பீப்புளும் வந்து இந்த செப்பு பட்டயங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க, சரிங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளில் சிங்கிளாக மட்டும், அதாவது யார் கொடை வழங்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த செப்பு பட்டயத்தில் ரெண்டு பேரையும் பதிவு செஞ்சுருக்காங்க, கொடை வழங்கியவரும் கொடை பெற்றவனும், சரிங்களா. இந்த ரெண்டு டைப் ஆஃப் மக்களையும் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த இதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜேந்திர சோழனுடைய திருவாலங்காடு செப்பேடும், சுந்தர சோழனுங்கிற மன்னனுடைய அன்பில் செப்பேடும். ஸோ இந்த ரெண்டு செப்பேடுகளும் வந்து செப்பேடுகள் இருந்ததுக்கான சான்றுகளை நமக்கு வந்து குறிப்பிடுது, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரி என்னென்னா, வேளாண் வகை, பிரம்மதேயம், சாலபோகம், தேவதானம், பள்ளிச்சந்தம். ஸோ இதெல்லாம் வந்து எதை குறித்து எதை மீன் பண்ணி இந்த கேட்டகரியில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றா இப்போ வேளாண் வகைங்கிறது பிராமணரல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். ஸோ வந்து பிராமணர் அல்லாத உடமையான, பிராமணர் இல்லாத வேற அங்கே மற்றவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொந்தமான நிலங்களை தான் வந்து வேளாண் வகைங்கிற கேட்டகரியில் குறிப்பிடுறாங்க, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பிரம்மதேயன்னு குறிப்பிட்றாங்க. இது என்னென்னா பிராமணனுக்கு கொடையாக கொடுக்கக்கூடிய நிலங்கள். பிரம்மதேயன்னா என்னது, கோயிலில் பூஜை பண்ணுற பிராமணருக்கு கொடையாக கொடுக்கக்கூடிய நிலங்களை தான் பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாலபோகம், இது என்னென்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலையங்கள், ஸோ நிலங்கள். ஸோ வந்து கல்வி நிலையங்கள் வந்து கட்டணும், பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிப் ஆஃப் நிலங்கள் வந்து குறிப்பிட்றாங்க. அந்த நிலத்துக்கு பேர் என்னென்னா சாலபோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து கல்விக்கு உரியதானதாக அந்த நிலங்கள் பயன்படுது, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவதானம். தேவதானம்னா என்னென்னா கோவிலுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். ஸோ வந்து மெயினானது கோவிலுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை வந்து தேவதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளிச்சந்தம், இது என்னென்னா பார்த்தீங்கன்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். ஸோ வந்து இது என்ன, சமண சமய நிறுவனம். ஸோ ஒரு நிறுவனம் புத்த சமயமாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த நிறுவனங்களுக்கு ஒரு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களை தான் பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த கேட்டகரியில் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முதல்நிலை கேட்டகரியில் நினைவு சின்னங்கள் வருது, சரிங்களா. நினைவு சின்னங்கள் அப்படின்னா மின் மேக்ஸிமம் நினைவு சின்னங்கள்னா கோபுரங்கள், அரண்மனைகள், அதாவது கல்தூண்கள், பெரிய பெரிய கோட்டைகள், இதெல்லாம் வந்து பொதுவாகவே ஒரு நினைவு சின்னத்தை நமக்கு பொதுவாகவே வெளிப்படுத்துது, சரிங்களா. இதில் என்ன குறிப்பிடக்கூடிய சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் புது வகையான கட்டிடக்கலையை அறிமுகம் செய்தனர். ஸோ வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து ஒரு புது வகையான கட்டிடக்கலையை அறிமுகம் செய்தனர். அப்படி என்ன கலை அறிமுகம் செய்திருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள். ஸோ வந்து இந்த டைப் ஆஃப் கேட்டகரியை வந்து இந்த டெல்லி சுல்தான் மக்கள் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இடைக்காலத்தை சேர்ந்த வடஇந்தியாவில் உள்ள சமயத்தை மையமாக கொண்ட கோவில்கள். ஸோ வந்து இந்த இடைக்காலத்தில் வடஇந்தியாவில் உள்ள சமயத்தை மையமாக கொண்ட கோயில்கள் சில கோயில்கள் இருக்குது. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா கஜிரோகம், இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். ஸோ கஜிரோகம் கோயில் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. தில்வாரா சமண கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அது வந்து கோனார் சமையல் கோயில் எங்கே இருக்குன்னா ஒடிசா. ஸோ இந்த கோயில்கள்லாம் வந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நினைவு சின்னங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அந்தனதுலேயே பிற்கால சோழர்கள், அதாவது
பிற்கால சோழர் காலத்தில் பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை தெரியும், கங்கை கொண்ட சோழபுரம், தாராபுரம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற சமயம் சார்ந்த கோயில்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இடைக்காலத்தில் என்னென்ன கோயில்கள்னால், அம்பி, அதாவது விஜயநகர பேரரசு 15வது நூற்றாண்டில் இருக்கிற விஜயநகர பேரரசுக்கு சொந்தமான அம்பி, அம்பியில் இருக்கிற விட்டாலா விருபாக்ஷா, இந்த ரெண்டு கோயிலும் வந்து இடைக்காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள், சரிங்களா? ஸோ இடைக்காலத்தில் முக்கியமான மசூதிகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குவத் உல் இஸ்லாம், மோதி ஹி மசூதி, ஜமா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா. ஸோ இதெல்லாம் வந்து டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற இடைக்காலத்தில் அமைந்துள்ள சில மசூதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, ஹைதராபாத்தில் ஒரு சார்மினார் இருக்குது, சரிங்களா? சார்மினார் பார்த்திங்கன்னா ஒரு ஈஃபில் டவர் மாதிரி ஒரு பெரிய கோபுரம், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது, சரிங்களா? கோட்டைகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஆக்ரா கோட்டை, சித்தூர், குவாலியர் கோட்டை, டெல்லி கோட்டை, செங்கோட்டை, தௌலதாபாத் அதாவது அவுரங்காபாத், ஃபெரோஷா கொத்தளம் அதாவது டெல்லியில் இருக்கிற ஃபெரோஷா கொத்தளம் வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோட்டைகள், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, ராஜபுத்திர அரண்மனைகள் என்னென்னா, ஜெய்ப்பூர், ஜெய்சல்மார், ஜோத்பூர். ஸோ வந்து இவங்களாம் ராஜபுத்திரரோட அரண்மனைகள் வந்து இடைக்காலத்தில் வந்து நினைவு சின்னங்களாக இருக்குது, சரிங்களா? முகலாயர்களோட கட்டிடக்கலை எங்கெங்கே இருக்குன்னா, குதுப் மினார், அலைதர் வாசா, இல்துமிஷ், பால்பன் கல்லறை. ஸோ வந்து இதெல்லாம் வந்து முகலாயரோட கட்டிடக்கலையை குறிப்பிடுது இடைக்காலத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா, பாலடைந்த நகரங்கள்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. என்னென்னா, வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபெரோஷாபாத்தும் துக்ளகாபாத்தும். ஸோ வந்து நகரங்களாக வந்து இப்போ வந்து பாலடைந்த நகரங்களாக நமக்கு வந்து நினைவுகளாக இருக்குது, அதாவது நினைவு சின்னங்களாக இருக்குது. தெற்கு பகுதியில் வந்து ஹம்பிங்கிற இடம் பாலடைந்த நகரமாக இருக்குது, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, நாணயங்கள். நாணயங்களில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் பொருளாதாரத்தை குறித்து விளக்குகின்ற. ஸோ வந்து நாணயங்களை கலக்கிற அந்த உலோகக் கலவையை வந்து பேரரசத்தில் உள்ள பொருளாதார நிலையை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா, முகமது கோரி தங்க நாணயம் வந்து, முகமது கோரியோட தங்க நாணயத்தில் வந்து லக்ஷ்மியோட வடிவத்தையும் ப்ளஸ் வந்து தன்னுடைய பெயரையும் குறிப்பிடுறார். இது வந்து ஒரு வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரி பீப்புள் வந்து இணைந்த மாதிரி ஒரு சமத்துவமின்மையை ஒற்றுமையை விளக்குது, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல், ஜிடாலுங்கிற செம்பு நாணயம் வந்து டெல்லி சுல்தான்களால் கொண்டு வரப்பட்டது, டாக்காங்கிற வெள்ளி நாணயம் வந்து இல்துமிஷ் அவர்களால் கொண்டு வரப்பட்டது, அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கம் நாணயங்கள் வந்து அலாவுதீன் கில்ஜி வெளியிட்டார், செப்பு நாணயத்தை வந்து முகமதுன் துக்ளக் இவங்க வந்து வெளியிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஜிடாலுங்கிறது 3.6 வெள்ளி குன்றுமணிக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஜிடாலுங்கிறது 3.6 வெள்ளி குன்றுமணி இதற்கு சமமானதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், 48 ஜிடால்கள் சேர்ந்தது ஒரு வெள்ளி டாங்கா, சரிங்களா? 48 ஜிடால்கள் சேர்ந்தது ஒரு வெள்ளி டாங்கான்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, சமய இலக்கியங்கள். ஸோ வந்து சமய இலக்கியங்கள், சமய இலக்கியங்கள்ங்கிறது நம்ம எந்த கேட்டகரியில் இருக்குது பார்த்திங்கன்னா, முதல்நிலை சான்றுகளில் நாணயங்கள் முடிஞ்சிச்சு, சமய இலக்கியங்கள் வந்து இரண்டாம் நிலை சான்றுகளில் வருது, சரிங்களா? நாணயங்களோட முதல்நிலை சான்றுகள் முடிஞ்சது, இரண்டாம் நிலை சான்றுகளில் சமய இலக்கியங்கள் வந்து இருக்குது. ஸோ சமய இலக்கியங்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பக்தி இலக்கியங்களின் காலம் சோழர் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்தி இலக்கியங்களின் காலம் என்னென்னா சோழர் காலம், சரிங்களா? தொடக்கத்தில் தென்னிந்தியாவில் தோன்றிய பின்னர் வட இந்திய சென்று பக்தி இலக்கியம் பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தென்னிந்தியாவில் தான் பக்தி இயக்கம் ஆரம்பிச்சிச்சு, அப்புறமா தான் அது வந்து வட இந்தியாவுக்கு பரவி போனது அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர் கால பக்தி இலக்கியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணம், சைக்கிளால் எழுதிய பெரிய புராணம், பன்னிரு ஆழ்வார்கள் எழுதப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய விபந்தம், அப்பர சுந்தர சம்பந்தர் இவங்களால் வந்து எழுதப்பட்டு நம்பியனார் நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரங்கள், மாணிக்கவாசன் எழுதிய திருவாசகம், ஜெயதேவரின் கீதா கோவிந்தம், இது வந்து 12வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஸோ ஜெயதேவரின் கீதா கோவிந்தம், கபீர்தாஸ் அதாவது 15வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட கபீர்தாஸ் எழுதிய இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞர், இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இவர் வந்து எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு, கபீர்தாஸுங்கிறவர். அடுத்து பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற இலக்கியங்கள். ஸோ வந்து சமயம் சார்ந்த இலக்கியங்கள் இருக்குன்னு பார்த்தோம், இப்போ வந்து சமய சார்பற்ற இலக்கியங்கள். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்காதேவி, அதாவது கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம், கிருஷ்ணதேவராய எழுதிய அமுக்தமல்யா, இது வந்து விஜயநகர பேரரசை பற்றி குறிப்பிடுது. இது ஒரு சமயம் சாராத இலக்கியங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்த் பரிதை எழுதிய பிருத்விராஜ் ஷோ, சரியா, இது வந்து ராஜபுத்திர அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்து காட்டுகிறது. ஸோ வந்து என்னுடைய ராஜபுத்திரருடைய முழு வீரத்தையும் வந்து இந்த பிருத்விராஜ் ஷோங்கிற நூல் படம் பிடித்து காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று கல்கானர் எழுதிய ராஜதரங்கணி. ஸோ வந்து ஸோ இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன்னாடி வந்து ஒரு சான்று இருக்குன்னா அது வந்து கல்கானர் எழுதிய ராஜதரங்கணி. இது வந்து 11ஆம் நூற்றாண்டில் வந்து எழுதப்பட்டது. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்கள் வாழ்க்கை வரலாறு, சில வந்து சில நூல்களும் வாழ்க்கை வரலாறு என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுயசரிதை. சரிங்களா, யாரோட சுயசரிதை வந்து என்னென்ன பொருளை வந்து நமக்கு விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அடிவை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நசிருதீன் மாமூத் இவரால் ஆதரிக்கப்பட்ட மின்கஜ் உல் சிராஜ் என்பார் தவஹத் ஹி நஸ்ரி என்ற நூலை எழுதினார். ஸோ வந்து அடிவை வம்சத்தில் இருக்கிற நசிருதீன் மாமூத்தால் ஆதரிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்கஜ் உஸ் சிராஜ். ஸோ இவர் வந்து ஒரு நூல் எழுதிக்காரு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தபகத் ஹி நசிரி. சரியா, அதாவது நம்ம சுல்தான் நசிருதீன் மாமூத்தோட நூல் வாழ்க்கை வரலாறு இவர் வந்து தொகுத்து எழுதியிருக்காரு. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்நூலின் அதுலேயே வந்து இந்நூலின் சுருக்க உரை முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரையிலான நிகழ்வுகள் குறித்த செய்திகளை கூறுது. ஸோ வந்து இந்த நூல் எதிலிருந்து வந்தோம்னா முகமது கோரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கிபி 1260 வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை அப்படியே பதிவு செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு சுல்தான் இல்துமிஸ் இறுதி காலத்தில் கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த அசன் நிசாமி என்பார் தாஜ் உல் மா அசீர் எனும் நூலை எழுதினார். ஸோ வந்து 13ஆம் நூற்றாண்டில் நம்முடைய இல்துமிஷோட இறுதி காலத்தில் கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து எங்கே வர்றார்னா அசான் நிசாமி என்பார் புலம்பெயர்ந்து வந்திருந்த அசாம் நிசாமிங்கிற அறிஞர் வந்து தாஜ் உல் மா அசீர் என்கிற நூலை எழுதுறாரு. அசான் நிசாமிங்கிறவர் வந்து தாஜ் உல் மா அசீர் என்கிற நூலை எழுதுறாரு. இந்த நூல் எதை பற்றி குறிப்பிடுன்னா குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை இந்நூல் முன்வைக்கிறது. சரியா, இது வந்து நம்முடைய அடிமை வம்சத்தோட குத்புதீன் ஐபக் பற்றிய சில செய்திகளை வந்து பல செய்திகள் வந்து இந்நூல் முன்வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூல் வந்து டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலாகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டெல்லி சுல்தான்களை பற்றி குறிப்பிடுற முதல் நூலும் வந்தீங்கன்னா இந்த அசான் நிசாமி எழுதிய நூல் தான். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்றறிஞர் ஜியோ உல்ஃபர்னி எழுதிய தாரிக் ஹி ஃபெரோஷி என்ற நூலை படித்தார். ஸோ வந்து இந்த ஜியோ உல்ஃபர்னி யாருடைய அரசவையில் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் அரசவையில் இருந்தார். இவர் வந்து என்ன நூல் எழுதியிருக்காருன்னா தாரிக்ஹி ஃபெரோகி ஃபெரோஷாகி தாரிக்ஹி ஃபெரோஷாகிங்கிற நூலை வந்து எழுதியிருக்கார். இந்நூல் எதை பற்றி குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்நூல் பால்வன் கியாத்தின் பால்வன் முதல் ஃபெரோஷா துக்ளக் தொடக்க கால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை குறிப்பிடுது. ஸோ வந்து பால்வன் ஆட்சியிலிருந்தும் ஃபிரோஷா துக்ளக்கிடையிலான ஆட்சி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தை வந்து குறிப்பிடுது. சரிங்களா, எது பார்த்தீங்கன்னா தாரிக்ஹி ஃபெரோஷி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெரிஷ்டாவின் அதாவது ஃபெரிஷ்டா வந்து 16ஆம் நூற்றாண்டு ஃபெரிஷ்டாவின் தாரிக்ஹி ஃபெரிஷ்டா இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து விவரிக்கிறது. ஸோ வந்து இது வந்து முகலாய ஆட்சியை வந்து எதிர்ச்சி கொடுத்து
விளக்கிற நூல், அதாவது தாரிகி ஃபெரோஸ்டாங்கிற நூல். இதை யார் எழுதியதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிஸ்டாங்கிற ஒரு அறிஞர் வந்து எழுதியிருக்காரு. எந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 16 சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் தபகாத்துங்கிற அரபி சொல் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தலைமுறைகள், அதாவது நூற்றாண்டுகளை குறிக்கிது. தவகத்து வந்து ஒரு அரபி சொல். இது எதை பொருள் மீன் பண்ணுதுன்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாரிக், அதாவது தாமுயுக், தாகுயுக், இது வந்து ஒரு அரபி சொல் தான். இது வந்து வரலாற்றை மீன் பண்ணுது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தஜிக், அது வந்து ஒரு பாரசீக சொல். இது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா சுயசரிதை அப்படிங்கிற சொல்லை மீன் பண்ணுது. இதற்கான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா சுயசரிதை சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பாபர் எழுதிய பாபர் நாமா இலக்கியம், அபுல் பாசல் எழுதிய ஐனி அக்பரி அக்பர் நாமா. ஸோ இதெல்லாம் வந்து 16 இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர், ஜஹாங்கீர் எழுதிய தசுக்ஹி ஜஹாங்கிரி. ஸோ இது வந்து தன்னுடைய ஜஹாங்கிரனுடைய வாழ்க்கை வரலாற்றை தெளிவுபடுத்துது சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நிசாமுதீன் அகமத், அதாவது நிசாமுதீன் அகமத் எழுதிய தபகத் ஹி அக்பரி. இந்த நூல் வந்து அக்பருடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடுது சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பத்தானி எழுதிய தாரிகி பத்தானி, பத்தானிங்கிற அறிஞர் எழுதிய தாரிகி பத்தானிங்கிற நூல் வந்து பத்தானியுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடுது. இது வந்து 1595 வெளியிடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த தாரிகி பத்தானிங்கிற நூல். ஸோ இது வந்து 3 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1595 வெளியிடப்பட்டது 3 தொகுதிகளாக. அடுத்து பார்த்திங்கன்னா பயணிகளும் பயண நூல்களும். ஸோ ஒரு சில பயணிகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து போயிருக்காங்க. அவரோட பயண நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 தமிழகத்தில் பண்டைய பாண்டிய அரசு காலத்தில் வெனிசு நகர பயணி மார்கபோலா வருகை புரிந்தார். ஸோ வந்து 13 வெனிசு நகர பயணியான மார்கபோலா பாண்டியர் அரசவைக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் காயல் என்னும் ஊருக்கு 2 வந்துள்ளார். காயல் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அக்காலத்தில் காயல் துறைமுகம் அரபிய சீனா கப்பல்களால் நிரம்பியிருந்தது. ஸோ வந்து நிறைய வந்து வணிகம் பண்ணியிருந்தாங்க, அதாவது அரேபியரும் சீனர்களும் வந்து ஒரு காயலுங்கிற இடத்த வந்து ஒரு வணிக பட்டினமாக வந்து அவங்க வணிகம் செஞ்சு வச்சுட்டு இருந்துட்டாங்க. சீனாவிலிருந்து கப்பல்கள் வந்ததாக குறிப்பிடுகிறார். ஸோ இவர் வந்து எங்கேருந்து வந்தார்னா சீனாவிலேருந்து கப்பல்களில் நம்ம காயலுங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அடுத்து மட்டும் இல்லாமல் அரேபியா பாரசீகத்திலிருந்து 1000 குதிரைகள் வந்து இவர் வந்து இந்த துறைமுகத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கஜினி மாமுத்தின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல்ஃபருனி இந்தியாவிற்கு வந்து இங்கு 10 தங்கியிருந்தார். ஸோ கஜினி மாமுத் கூட படையெடுப்பின் போது இங்கே இந்தியாவுக்கு வந்து 10 யார் தங்கியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அல்ஃபருனிங்கிற ஒரு வரலாற்று அறிஞர் வந்தார் அப்படின்னு சொல்லி அல்ஃபருனிங்கிற ஒரு இலக்கிய புலவர் இவர் வந்து இங்கே வந்து 10 இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கஜினி மாமுத்தின் சோமநாத படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்களை கொடுத்தார். யார் பார்த்தீங்கன்னா அல்ஃபருனி. ஸோ அல்ஃபருனி எழுதிய தன்னுடைய குறிப்புகளில் கஜினி மாமுத்து வந்து சோமநாத படையெடுப்பை வந்து மிக தெளிவாக குறிப்பிடுறாரு சரிங்களா. சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்ட இவர் இந்திய தத்துவங்களையும் கற்றார். ஸோ வந்து அல்ஃபருனி அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருத மொழியும் கற்றுக்கிட்டாரு, ப்ளஸ் இந்திய இலக்கிய தத்துவங்களையும் கற்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாகுயுக் ஹி ஹிந்த் எனும் தனது நூலில் அல்ஃபருனி எழுதிய இன்னொரு நூலான தாகுயுக் ஹி ஹிந்த் என தனது நூலில் இந்தியாவின் நிலைகள் அறிவு முறை சமூக விதிகள் மதம் குறித்த ஸோ வந்து ஒரு கலவையாக வந்து இந்தியாவோட ஓவரால் நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இது என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா தாகுயுக் ஹி ஹிந்த் அப்படிங்கிற நூலில் அல்ஃபருனி குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாத அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரேபியாவில் பிறந்த மொரக்கோ நாட்டு அறிஞர்னா இஃபின் பத்துதா. ஸோ மொரக்கோ நாட்டு அறிஞர் நமக்கு யாருன்னு இஃபின் பத்துதா 14 இவர் வந்து எகிப்தை கடந்து பின்னர் வந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இவர் எழுதிய பயணங்கள் நூல் பார்த்தீங்கன்னா ரிக்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ரிக்லானா பயணங்கள்னு அர்த்தம் சரிங்களா. இவர் எழுதிய பயண நூல் அதாவது இஃபின் பத்துதா எழுதிய பயண நூல் என்ன பார்த்தீங்கன்னா ரிக்லா. ஸோ இஃபின் பத்துதா ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அது எதை பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா
எகிப்தே செல்லும் கொழித்த நாடாகும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஏனெனில் மேற்கத்திய நாடுகளுக்கான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாகவே நடைபெற்று, ஸோ வந்து எகிப்து வந்து செல்லும் கொழித்த நாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, மேற்கத்திய நாடுகளுடன் இந்தியா கொண்டிருந்த வணிகம் வந்து பெரும்பாலான வகை வந்து எகிப்து வழியாக தான் நடைபெற்றது. அதனால் வந்து ஒரு எகிப்து வந்து ஒரு செல்லும் கொழித்த நாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் சாதி குறித்தும் சதி பற்றியும் கூறினார். சரியா? இந்தியாவோட சாதி மற்றும் சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் பற்றியும் இவர் குறிப்பிட்றாரு. டெல்லி ஒரு பரந்து விரிந்த நேர்த்தியான நகரம் என்று அவர் விவரிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்நாளில்தான் சுல்தான் முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரிக்கு மாற்றி டெல்லியை ஒட்டாக்காடாக்கினார். ஸோ வந்து டெல்லியை வந்து நாசம் பண்ணிட்டார். என்னென்னா, முகமது பின் துக்ளக் வந்து உன்னுடைய தலைநகரம் டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றதுனால டெல்லி வந்து ஒரு பொட்டக்காடாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவகிரிங்கிறது வந்து தௌலதாபாத், இன்றைய தௌலதாபாத் பத் குறிப்பிட்றாரு. யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முறக்கம் நோட்டு பையனான இஃபின் பத்துதாங்கிற ஒரு அயல்நாட்டு பயணி. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, விஜயநகர அரசுக்கு வருகை புரிந்த பயணிகள்னு பார்த்திங்கன்னா சில பேர் இருக்காங்க. யார் யார்னா, 1420 வந்து விஜயநகர பேரரசு நிக்கோலா கோண்டி வந்து வருகை புரிஞ்சிருக்கார். இவர் வந்து இத்தாலி நாட்டு பயணி. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, 1443 அப்துல் ரசாக்ங்கிற ஒரு பாரசீக பயணி வந்து வந்திருக்கார். இது வந்து மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரிலேருந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹீரட் நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, செங்கிஸ்கானுடைய அரசவை இருந்த இடம் வந்து இந்த ஹீரட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா, 1420 விஜயநகர அரசவைக்கு வருகை வந்து ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா கோண்டி. இவர் வந்து ஒரு இத்தாலிய பயணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து 1443 அப்துல் ரசாக் வராரு. இவர் வந்து மத்திய ஆசியாவிலேருந்து வந்தார்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, 1522 டோமிங்கோ பயஸ் வருது, ஒரு போர்ச்சுகீசிய பயணி வந்து வந்திருக்காரு. சரிங்களா? 1522 ஒரு டோமிங்கோங்கிற ஒரு போர்ச்சுகீசிய பயணிப்பு வந்து விஜயநகர பேரரசருக்கு வந்திருக்காரு. ஸோ வந்து இதோட இந்த பாடம் முடியுது. இந்த பாடம் வெறும் சிம்பிள் தான், ரொம்ப படித்து ஒரு 4 பக்கம் தான் வரும். நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து விளையாட்டு பயணியுடைய குறிப்புகள் தான் வருது. அவருடைய நூல்கள், அவர்கள் எதை பற்றி குறிப்பிடுறாங்க, சரிங்களா, அதோடய பொருளாதாரம், சமூக நிலை, இடைக்காலத்தில் எப்படி வந்து இந்தியா இருந்தது, வடக்குலையும் சரி தெற்குலையும் சரி அவருடைய சமூக நிலை எப்படி இருந்தது, யார் யார் வந்துட்டு போனாங்க, அவருடைய படையெடுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஸோ இது ரொம்ப சின்ன பாடம் தான், ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? இதோட வந்து இந்த இடைக்கால இந்திய வரலாறுங்க பாடம் முடிஞ்சுது. சரிங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இது மேலே மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியோட அடுத்த படம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே வியூஸ், தேங்க்யூ.